பேக் ஏஜிஆர் யூனிவர்சல் தமிழ் ஸோ நம்மளுடைய சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க ஃப்யூச்சர்லாம் உங்களுக்கு எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வந்துவிடும் இந்த வீடியோலாம் ஸோ டிராகன் பல் நியூ ஏஜென்ங்கிற ஒரு நியூ ஃபேன் மாங்காய் தாங்க பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக டிராகன் பல் நியூ ஏஜென்ட்ஸ் ஆல்ரெடி ஒரு மாங்காய் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி பண்ணிப்பேன் பட் அது கம்ப்ளீட்டாக விட்டுருங்க இது வந்து புதுசுங்க ஸோ இது வந்து மாலிக் பார்த்தீங்கன்னா ஸோ கிரியேட் பண்ணிக்கோங்க அது வந்து வேற மாதிரி இருக்கும் அண்ட் இந்த ஸ்டோரி ஸோ வேற மாதிரி இருக்கும் பட் லைட்டாக சிமிலராக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம் பட் ரெண்டுமே வேறு கம்ப்ளீட்டா வேற ஸோ வேற ஸ்டோரி லைன் தான் எடுத்துகிட்டு போகுது போக இது நம்ம ஜிடியோட அடுத்த டைம் நடக்க நடக்கக்கூடியதும் ஸோ அந்த டிராகன் பால் நியூ இயர்ஜ் எப்படி நினைச்சோ அதே மாதிரி தான் இது ஜிடியோட அடுத்த டைம் லைனில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் கேட்டுருங்க ஐ மீன் அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு சீக்வன்ஸை பார்த்தீங்கன்னா இந்த சப்டர் பார்த்தீங்கன்னா உருவாக்கிருக்காங்க

டிராகன் பால் ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோ அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க நம்மளும் அடுத்த கட்ட லெவலுக்கு போகலாம் ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணி விடுங்க அண்ட் தொடர்ந்து ஸோ டிராகன் பல் ஜிடியோட டைம் எனக்கு அடுத்து நடக்கக்கூடிய சிக்கோம்ஸ் அதை இதை காட்ட போகிறாங்க ஆக்சுவலாக நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா சரி நிறைய ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா சந்திச்சுங்க ஸோ நிறைய த்ரெட்ஸ் நிறைய எனிமிஸ் எல்லாம் வந்து நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்டை பண்ண முயற்சி செஞ்சுருக்கோங்க ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம கோகு கோகுவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருமே இந்த இடத்தை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டாத்தனமான ஒரு வார்த்தை கேட்டு டாக் ஸ்டார் டிராகன் பால்ஸ் பார்த்தீங்கன்னா வெளி வர ஆரம்பிக்குது ஸோ அந்த ஸ்டோரி இந்த டிராகன் பல் ஜிடியில் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ண போகுது ஸோ எடுத்துக்க திரும்ப ஆபத்து வருது அந்த எடுத்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக நம்ம சன் கோகு திரும்ப அவருடைய அட்வென்ச்சர் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறார் அது இந்த பறந்து விரிஞ்சிருக்கக்கூடிய கேலக்சி முழுக்க இந்த டார்க் ஸ்டார் டிராகன் பால்ஸை பார்த்தீங்கன்னா தேடி அலைய ஆரம்பிக்கிறாரு ஸோ அதை தேடி அலையும் போதும் அப்பவும் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் நம்ம கோகு அண்ட் நம்ம ட்ரங்க்ஸ் பேனை பார்த்தீங்கன்னா வந்து அடையுதுங்க ஸோ நம்ம பேபி கூட ஃபைட் பண்ணதுமே ஐ மீன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ரோபோட் இருக்குதுங்கன்னா ஸோ அது ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ அதோட பவுலவுல மாசாக இருக்கும் ஸோ அது கூட எல்லாம் ஃபைட் பண்ணி நம்ம கோகு ட்ரங்க்ஸ் இவங்களால் பார்த்தீங்கன்னா சமாளிச்சுட்டு வந்துருக்காங்க பட் ஒரு கட்டத்தில் ஸோ பேபி பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வெஜிடாவோட உடம்புல புகுந்துடும் வெஜிடாவை அவனுடைய கட்டுப்பாடு கொண்டு போயிட்டு ஸோ இடத்தையே பார்த்தீங்கன்னா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரும்போது நம்ம கோக்கு தன்னுடைய லிமிட்டை பிரேக் பண்ணி சூப்பர் சைன் ஃபோருங்கிற ஒரு புது விதமான எடுத்து அந்த பேபி வெஜிடாவை தோற்கடிக்கிறாரு ஸோ இந்த இதில் நம்ம வெஜிடாவை சேவ் பண்ணி அந்த பேபியை பதனம் அந்த ஆர்டிஃபிஷியல் ரோபோட்டை பார்த்தோம்னா மொத்த மொத்தமாக செர்க்கை மோ பண்ணிடுறாரு ஸோ அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில் அப்படியே அமைதியாக போச்சும் கண்டிப்பாக கிடையாது டாக்டர் ஜீரோ உருவாக்குனேன் ஸோ இன்னொரு ஈவலான ரோபோட் ரோபோட் திரும்ப வருது ஸோ அந்த ஆண்ட்ராய் செவன்டீனுங்கிற க்ளோன் ரோபோட் பதினா திரும்ப வருது அந்த ரோபோட் இந்த நல்ல ரோபோட் கூட சேர்ந்து ஐ மீன் இதை கண்ட்ரோல் பண்ணி சோ ஃபியூஷன் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஆண்ட்ராய்ட் எயிட்டீனோட உதவியால சோ ஆண்ட்ராய்ட் செவன்டீனை நம்ம கோகு தோற்கடிக்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் அந்த ட்ராக் பால் பார்த்தீங்கன்னா சின்னதாக கிராக் உழுகுது சோ அந்த கிராக் மூலிமா ஷேடோ டிராகன்ஸ் பார்த்தீங்கன்னா வெளி வராங்க ஸோ ஷேடோ ட்ராகன்ஸ் சமாளிச்சு இந்த உலகத்தையும் பார்த்தீங்கன்னா திரும்ப இன்னொரு வாட்டி நம்ம சன் கோக்கு பார்த்தீங்கன்னா காப்பாற்றுறாரு சன் கோகு அண்ட் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த உலகத்தை காப்பாற்றுறாரு ஸோ இந்த இதில் நம்ம கோக்கு மட்டும் அந்த பவரை அட்டைன் பண்ணாம இந்த இடத்துல நம்ம வெஜ்ஜிட போல்மாவோட உதவி காலம் செயற்கையான ஒரு வாலை உருவாக்கி ஸோ அந்த ப்ளட் மூன்ஸ் வச்சு திரும்ப நம்ம வெஜ்டை கிரேட் ஏப்பை மாதிரி ஸோ கிரேட் டேஃபை கண்ட்ரோல் பண்ணி ஒரு சூப்பர் சின்ட் ஃபோருங்கிற நம்ம கோக்கு அட்டைன் பண்ண மாதிரியே அந்த பவரை பார்த்தினா அட்டைன் பண்ணுறார் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஷேடோ ட்ராயிங்ஸ் எல்லாம் முழுசாக டிஃபீட் பண்ணக்கப்புறம் ஸோ நம்ம கோக்கு திரும்ப இந்த உலகத்தை பதினா சேவ் பண்ணிடுறாரு பட் அதோட ஸ்டோரி முடிஞ்சது தான் சான்ஸே கிடையாது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தாலும் கண்டிப்பாக தொடரதானே போகுது ஸோ அதுதான் இந்த இடத்துல நமக்கு காட்ட போகிறாங்க ஸோ நம்ம கோகு அந்த ட்ராகன் கிட்ட வரம் கேட்டு நம்ம ட்ராகன் கூட பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸ் முழுக்க சுத்தோண்டு ஒரு இடத்துக்கு போவார் பார்த்தீங்கன்னா ஸோ அப்படியே அந்த ட்ராகன் பால்ஸ் கூட நம்ம கோகுவோட உடம்புல போகும் பார்த்தீங்கன்னா ஸோ அதுலேருந்து அப்படியே பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்ம வெஜிடாம் கோகு போனக்கப்புறம் வெஜிடா சும்மா இருப்பார் கண்டிப்பாக ஒரு புது பவர் கிடைச்சிருக்கு அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது ஸோ நம்ம போல்மாவோட உதவி இல்லாமல் அதை மாஸ்டர் பண்ணி அதை பர்ஃபெக்டாக கண்ட்ரோல் பண்ணோம்ல ஸோ அதோட முயற்சியில் பார்த்தோம்னா நம்ம வெஜிடா பயங்கரமாக ஹார்டான ட்ரைனிங் கிடைக்கிறாரு அந்த ட்ரைனிங் வெஜிடாக்கு சக்ஸஸையும் கொடுத்தது ஸோ ஃபைனலாக நம்ம வெஜிடா பார்த்தோம் அந்த சூப்பர் சைன் ஃபோரை பார்த்தோம்னா எப்படி நம்ம பொல்மோட ஸோ அந்த மிஷின்ஸோட உதவி இல்லாமல் மாறுறதுன்ட்டு நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா ஸோ ஃபுல்லாக கற்றுக்கிறாரு ஸோ கற்றுக்கிட்டு திரும்ப அதோட பவர் பார்த்தீங்கன்னா ஸோ அப்படியே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு அதை தொடர்ந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைன் தொடர ஆரம்பிக்குது நம்ம ஒமேகா சென்ட்ரான அந்த டிஃபீட் பண்ணக்கப்புறம் ஐ மீன் ஈவில் ட்ராகனை டிஃபீட் பண்ணக்கப்புறம் ஸோ டூ இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேட்டில் எந்த ஒரு சண்டை இல்லாமல் எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்கு இந்த இடத்துல புயல்களுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரங்க்ஸ் அண்ட் பேன் அவங்க ரெண்டு பேருமே காரில் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக புயல் வருது ஸோ கொஞ்சம் கெட்ட விஷயம் தான்ட்டு நம்ம ட்ரங்க்ஸ்

ஸோ அந்த மலைகளுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு குகை ஒன்று இருக்குங்க ஸோ அந்த கொகையுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ட்ரங்க்ஸு பேனு பார்த்தீங்கன்னா ஆயிடுறாங்க ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காரை வெளியே பார்க் பண்ணிடுறாங்க ஸோ இந்த மாதிரி நினச்சிட்டு நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ போல் மாயிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ அது போக அவங்க இருக்கக்கூடிய அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ எங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்கள் நல்லா தான் இருக்குன்ட்டு ஸோ கால் பண்ணி நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காரு ஸோ தொடர்ந்து நம்ம பேனுக்கு பார்த்தீங்கன்னா சரியான கடுப்பாது பஸ்ஸாமல் நம்ம பறந்தே போய்க்கலான்ட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா கடுப்பாக தொடர்ந்து அந்த குகைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா தெரியுது ஸோ நம்ம பேன் பார்த்தீங்கன்னா அது என்னடா இருக்கு என்னடா இப்படி இருக்கு அப்படின்ட்டு அப்படியே போய் செக் பண்ணி பார்க்குறாங்க அண்ட் பழங்காலத்தில் இந்த தீ மோட்டு வாங்க பார்த்தீங்கன்னா இந்த பந்தம் மாதிரி இருக்கும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பேனோட அந்த பவரை பயன்படுத்தி அதில் தீ மூட்டுறாங்க ஸோ தீ மூட்டி பார்க்கும்போது அந்த இடமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தெரியுதுங்க ஆக்சுவலாக அங்கே இதுக்கு முன்னாடி யாரோ வாழ்ந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் அங்கே வாழ்ந்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்த ட்ரங்க்ஸ் அண்ட் பேன் ரெண்டு பேர் வந்து மாதிரி பார்த்து கிடையாது ஸோ இந்த இடம் நிறைய வருஷம் பயன்படுத்தாமல் இருக்குன்ட்டு நம்ம பேன் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ஸோ நம்ம ட்ரங்க்ஸ் பண்ணணும் அங்கே இருக்கிற பொருட்களை பார்த்துட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நானும் பார்த்தது கிடையாது அப்படின்ட்டு நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே இருக்கிற பொருட்களை பார்த்தீங்கன்னா பார்த்து செக் பண்ணி சொல்லிட்டு அதை தொடர்ந்து நம்ம பேன் ட்ரங்க்ஸ் அங்கே என்ன நடக்கட்டு அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஸோ நம்ம பேன் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்குது ஐ மீன் ப்ளூ பிரிண்ட்னு வச்சுக்கோங்க ஸோ அந்த ப்ளூ பிரிண்ட் என்னென்னுட்டு நம்ம ட்ரங்க்ஸ் அப்படியே செக் பண்ணி பார்க்கும்போது ஸோ இது நம்ப முடியாத மாதிரி இருக்கு ஆக்சுவலாக இது ட்ராகன் பால்ஸை பற்றி போட்டுருக்கு நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்றாரு என்னால் இந்த லாங்குவேஜை படிக்க முடியல பட் இந்த பிக்சரை வச்சு என்னால் கொஞ்சம் விஷயங்களை புரிஞ்சிக்க முடியுது ஸோ அது வந்து இந்த டிராகன் பல்ஸை எப்படி உருவாக்குறதுன்ட்டு இந்த ப்ளூ பிரிண்டில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கன்ட்டு நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்கிறாருங்க ஆக்சுவலாக அந்த ப்ளூ பிரிண்ட் பார்த்தீங்கன்னா டிராகன் பாலை எப்படி உருவாக்குறதுன்ட்டு யாரோ ஒருத்தர் சம்திங் பர்சன் பார்த்தீங்கன்னா ஸோ உருவாக்கி வச்சிருக்காரு ஸோ தொடர்ந்து நம்ம பேண்ட் அப்படியே செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாங்கிங் பார்த்தீங்கன்னா ஏற்படுது ஆக்சுவலாக அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஏழு டிராகன் பால் பதினோம் அங்கே இருக்குது மறைச்சி வச்சிருக்காங்க ஸோ பேண்ட் பார்த்துட்டு மிகப்பெரிய ஷாக் ஏற்படுவாங்க அந்த ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆச்சரியமாக பாக்குறாரு இந்த டிராகன் பால் பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் டிராகன் பால் மாதிரி கிடையாது கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருக்கு இந்த பிளாக் டிராகன் பால் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா சோ பாக்குறதுக்கு அதே மாதிரி இது இருக்குங்க சோ இதுக்கு முன்னாடி அந்த பிளாக் டிராகன் பால்ஸ் பாத்துப்பாங்க பாத்தீங்கன்னா சோ அதே மாதிரிதான் இது இருக்கு ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா பாக்குறாங்க ஆக்சுவலா இது பாக்குறதுக்கு டிராகன் பால்ஸ் மாதிரி இருக்கு ஆக்சுவலா இது வந்து அந்த கிராக் டிராகன் பால்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஜிடில காட்டிப்பாங்க அந்த பிளாக் டிராகன் பால்ஸ் அந்த கிராக் ஆன மாதிரி சோ அந்த மாதிரி ஏதோ ஒன்னு சம்திங் ஆபத்தா இருக்குமா அப்படின்ட்டு நம்ம பேன் பாத்தீங்கன்னா கேக்குறாங்க சோ எனக்கு ஷோரா தெரியல பட் இதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஸோ ட்ரங்க்ஸு பார்த்தீங்கன்னா சொல்லிருக்கங்க ஸோ இதை பற்றியெல்லாம் கே நம்ம பேன் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க ஆக்சுவலாக இது இவ்வளோ நாளாக இங்கே இருக்குது நமக்கு இந்த டிராகன் ட்ரேடாரில் எதுக்கு தெரியல அப்படின்ட்டு நம்ம பேன் பார்த்திங்கன்னா கேட்குறாங்க ஸோ இது வரைக்கும் இந்த டிராகன் பால்ஸ் பார்த்தீங்கன்னா இதே இடத்துல தான் பல வருஷங்களாக இருக்குது பட் ட்ராகன் ரேடாரில் இதை கண்டுபிடிக்க முடியல சம்திங் இது எதோ ஒன்று யூஸ் பண்ணாமல் இருக்கலாம் ஆக்டிவேட் ஆகாமல் இருந்திருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இது நம்ம டிராகன் ரேடரில் கண்டுபிடிக்க முடியலன்ட்டு ஸோ நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்திங்கன்னா சொல்லிருக்காரு ஸோ மேபி இதை பயன்படுத்தினா ட்ராகன் வருமா அப்படின்ட்டு நம்ம பேன் பார்த்திங்கனா கேட்குறாங்க ஸோ நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஷோராக சொல்ல முடியல பட் ஒரு நல்ல ஐடியா ஐடியாது அப்படின்னு நம்ம ட்ரங்க்ஸ் பதனாக சொல்கிறாங்க பட் ஒரு மாதிரியே தான் சொல்கிறாங்க ஸோ பேன் பதனம் கவலைப்படாத ட்ரங்க்ஸை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணு ட்ராகன் பல்ஸை நம்ம பயன்படுத்த வேண்டாம் ஸோ இதுக்கு முன்னே ட்ராகன் பால்ஸை பயன்படுத்தி என்ன பிரச்சனைகள் ஆயிடுச்சு ஐ மீன் அந்த பழைய ட்ராகன் பால்ஸால் பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி எதுவும் நான் ஆகி போகுது கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்ட்டு நம்ம ட்ரங்க்ஸ் சொல்லும்போது ஸோ பேன்ட் பதனம் அப்படியெல்லாம் எது ஆகாது ஜஸ்ட் நம்ம இதை பயன்படுத்தி பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம பேன் சொல்லும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணும் நம்ம கேவுக்குள்ளே பயன்படுத்தக்கூடாது ஐ மீன் அந்த கொகையில் பயன்படுத்த வேண்டாம் வெளியே வச்சு பயன்படுத்தலாம்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே ஸோ நம்ம பேன் பார்த்தீங்கன்னா அந்த டிராகனை பார்த்தீங்கன்னா வர வைக்கிறாங்க ஸோ ட்ராகனை பார்த்தீங்கன்னா எழுப்பி விட்டுறாங்க ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ஒர்க் ஆகுதுங்க சோ இவ்வளோ காலமாக செயல் இருந்தது பார்த்திங்கனா இப்போ செயல்பட ஆரம்பிக்குது ஸோ அந்த டிராகன் பால் பார்த்திங்கனா அப்படியே மின் ஆரம்பிக்கிறது ஐ மீன் நம்ம நார்மல் எல்லோ கலர் ட்ராகன் பால் மின்னும் பார்த்தீங்கன்னா ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா மின் ஆரம்பிக்குது இப்போ நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்திங்கன்னா பார்த்துட்டு பயப்பட்றாரு பேன் என்ன காரியம் பண்ணிட்டேன் ஸோ இந்த கேவில் பயன்படுத்துனா இந்த கேவ் டெஸ்ட் ஆனால்ட்டு உனக்கு தெரியாத என்ன காரியம் பண்ணிட்டேன் வா இங்கேருந்து ஓடல அப்படின்ட்டு நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ பேனுக்கு அப்படின்ட்டு வெளியே கிளம்புறாரு ஆக்சுவலாக அந்த கேவோட வெளி பக்கம் வராங்க ஸோ வெளி பக்கம் வரும்போதும் அந்த டிராகன் பால்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே செயல்பட ஆரம்பிக்குது ஸோ அந்த கேவியை பார்த்தீங்கன்னா உடச்சிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராகன் பார்த்தீங்கன்னா வெளிப்பட ஆரம்பிக்கிறாரு மிக பிரம்மாண்டமாக இருக்குங்க ஸோ நம்ம ட்ரங்க்ஸு அந்த பேன் ரெண்டு பேரும் வாயை பிறந்துட்டு பாட்டுருக்கேங்க ஆக்சுவலாக இப்போ தான் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா இந்த டிராகனை பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தியிருக்காங்க ஆக்சுவலாக அந்த டிராகனை பார்த்தீங்கன்னா சொல்லுது ஸோ நீங்க ரெண்டு பேரும் மோட்டல்ஸ் தானே நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைமா என்ன விடுவிச்சிருக்கீங்க ஐ மீன் கூப்பிட்ருக்கீங்க ஸோ உங்களுக்கான விஷ் என்ன அந்த விஷை நான் உங்களுக்கு நிறைவேற்றுறேன் அப்படின்ட்டு நம்ம டிராகன் பார்த்துன்னா சொல்றாரு ஸோ இதை பார்த்துட்டு இருந்தா நம்ம ட்ரெங்ஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஆக்சுவலி இந்த டிராகன் பார்த்தீங்கன்னா நம்ம அதை விட அளவில் ரொம்ப பெருசாகவும் ரொம்ப விகாரமாகவும் பார்த்தீங்கன்னா இருக்கு பேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ஒருவேளை இது நமக்கு நண்பனா இல்லை எதிரியான்ட்டு எனக்கு தெரியல அப்படின்ட்டு நம்ம பேன் சொல்லும்போது ஸோ அந்த ஐடியா எனக்கு கிடையாதுன்ட்டு நம்ம ட்ரெங்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்றாரு ஓகே நீங்க என்ன கூப்பிட்டீங்க உங்களுக்கு என்ன விஷயம் உங்களுடைய மூணு விஷயம் என்னால் நிறைவேற்ற முடியும் கேளுங்க அப்படின்ட்டு டிராகன் சொல்லும் எனக்கு ஒரு பதில் சொல்லும் நீ நல்லா நல்லவனா கெட்டவனா அப்படின்னு கேட்கிறாரு ஐ மீன் இந்த ஈவில் டிராகன் அப்படின்ட்டு நம்ம ட்ரங்க்ஸ் கேட்கும்போது ஸோ அந்த டிராகன் பார்த்தோம் என்னை உருவாக்குன ஒரு டார்க்கான ஹார்ட் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம் ஐ மீன் தீய எண்ணங்கள் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம் பட்டு அந்த குட் அண்ட் ஈவில் அதை பற்றியெல்லாம் எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது ஸோ எல்லாத்தையுமே என்னால் அப்சர்வ் பண்ண முடியும் நான் இந்த நல்லதுக்கு கெட்டது ஸோ இந்த ரெண்டுத்தையுமே தாண்டி இருக்கக்கூடியவன் எனக்கு நல்லது கெட்டது இந்த மாதிரி சம்திங் எதுவுமே கிடையாதுட்டு ஸோ நம்ம டிராகன் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு ஆக்சுவலாக இந்த டிராகன் பார்த்தீங்கன்னா ஸோ யார் உருவாக்குறான்ட்டு முக்கியம் கிடையாது இப்போ நல்லவங்க

ஹியூமன்ஸ் பற்றி எல்லாம் எனக்கு எல்லா விஷயங்களும் தெரியும் அந்த கிரேச்சர் முட்டாள்தனம் பண்ண மாதிரி நானெல்லாம் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன் ஸோ நீ என்ன வரம் கேட்டாலும் என்னால் கொடுக்க முடியும் இப்போதைக்கு உனக்கு என்ன வேற வேணும் இல்லைன்னா நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு ட்ராகன் சொல்லும்போது ஸோ நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு ஸோ இது வந்து நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் எதுவும் அந்த ஷேடோ ட்ராகன்ஸ் பார்த்து எல்லாம் எதுவும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குன்ட்டு நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாரு அண்ட் நம்ம பேன் பார்த்தீங்கன்னா சட திங்க் பண்ணி ஸோ கோகுவை திரும்ப உயிரோடு கொண்டு வாங்கன்ட்டு அந்த டிராகன் கிட்ட பார்த்திங்கன்னா வரம் கேட்குறாங்க ஸோ டிராகன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு என்னோட வரத்தை கொடுக்குறன்ட்டு ஸோ கோக்கு பார்த்தீங்கன்னா திரும்ப உயிரோடு கொண்டு வந்துடுறாங்க ஆக்சுவலாக அந்த பழைய நார்மல் கோகு மாதிரி வந்துடுறாங்க ஸோ ஜிடியில் அந்த குட்டி கோகுவா போவார் பார்த்தீங்கன்னா சாப்பிட இல்லாமல் இப்போ நார்மல் கோகுவா பார்த்தீங்கன்னா வந்துடுறாரு ஸோ நம்ம ட்ரங்க்ஸ் அண்டு நம்ம பேன் ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பி அடைகிறாங்க அண்டு நம்ம கோகு பார்த்தீங்கன்னா ஸோ நான் உயிரோடு வண்டேன் அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆச்சு நான் பாட்டுருக்காரு ஸோ நான் எப்படி உயிரோடு வந்தேன் அந்த ஓல்டு மேன் ஆல்ரெடி என்கிட்ட சொன்னார் சோ நாமிக்கன் டிராகன் பால்ஸ பயன்படுத்த மாட்டேன் பட் நான் எப்படி உயிரோடு வந்தேன்ட்டு நம்ம கோகோ பாத்தீங்கன்னா கேட்கறாரு சோ தொடர்ந்து நம்ம பேன் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த டிராகன் பாத்தீங்கன்னா உன்னுடைய ஃபர்ஸ்ட் விஷன் நான் நிறைவேத்திட்டேன் உன்னுடைய செகண்ட் விஷன் அப்படின்ட்டு நம்ம அந்த டிராகன் கேட்கும் போது நம்ம பேன் ட்ரேங்ஸ் கோகோ மூணு பேருமே யோசிக்கிறாங்க இதுல நம்ம கோகோக்கு ஒரு நல்ல ஐடியா பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு நம்ம டிராகன் கிட்ட பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸ்ல இந்த பிளாக் ஸ்டார் டிராகன் பால்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் சோ அந்த டிராகன் பால்ஸ் இப்போதைக்கு ஸ்டோனாகவும் இருக்கு ஸோ அது ஸ்டோனு ஸ்டோனாகவே இருக்கட்டும் ஐ மீன் கல்லானது கல்லாவே இருக்கட்டும் அதை திரும்ப நார்மல் நிலைமைக்கு கொண்டு வராத மாதிரி உன்னால் பண்ண முடியுமா அப்படின்ட்டு நம்ம கூகுள் கேட்கறாருங்க ஆக்சுவலா நீ கேட்கறது ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு வரந்தான் கேட்குற அந்த ப்ளாக் டிராகன் பல்ஸோட பவர் வந்து விச்சத்திரமானது ஸோ ஒரு அறியப்படாத பவர்ஸ் எல்லாம் அதில் இருக்கு பட் நான் ட்ரை பண்ணுறேன் என்னுடைய பவரை பயன்படுத்தி ப்ளாக் ஸ்டார் டிராகன்பெல்ஸ் இப்போ கல்லா இருக்குல்ல அது எப்போவுமே திரும்ப மாறாத மாதிரி ஐ மீன் திரும்ப பழைய மாதிரி மாறாத மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்ம மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாரு ஐ மீன் அந்த வரத்தை பார்த்தீங்கன்னா கொடுத்துறாரு ஸோ நம்ம பேனுக்கு பார்த்தீங்கன்னா புரியல கிராண்ட் ஃபா எதுக்காக இந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்டாரண்டு ஸோ நம்ம பேனுக்கு பார்த்தீங்கன்னா புரியல ஸோ நம்ம கோக்கு பார்த்தீங்கன்னா என்ன இப்போ உயிரோட கொண்டு வந்தீங்களேன் அண்ட் இதே மாதிரி சில வருஷங்களுக்கு முன்னாடி என்னுடைய ஃப்ரெண்ட் ஐ மீன் நாமிக்கன் பேர் வந்து பிக்கலோன்னு சொல்லுவாங்க ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா இறந்துட்டாரு அவரை உங்களால் உயிரோடு கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்கும்போது ஸோ ட்ராகன் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா நிறைவேற்றிடுறது ஸோ பிக்களை பார்த்தீங்கன்னா திரும்ப உயிரோட வந்துடுறாரு அண்டு வந்தக்கப்புறம் என்னுடைய வேலை முடிஞ்சதும் நான் இங்கேருந்து கிளம்புறேன்ட்டு ஸோ நம்ம ட்ராகன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறாரு அண்ட் நம்ம பிக்கல பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக பார்க்குறாரு ஸோ நான் எப்படி வந்தேன் நீ எப்படி உயிரோடு வந்தேன் அப்படின்ட்டு நம்ம பிக்கலோ போக்கிட்டே கேட்கும்போது கோகு எல்லாத்தையுமே நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ நம்ம ஃபஸ்ட் இங்கேருந்து கிளம்பலாம் நம்ம பார்ட்டிக்கு போகலான்ட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே கிளம்பி ஸோ பார்ட்டி பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ நம்ம கோகு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாரு ஸோ நம்ம ட்ரங்க் ஸ்பேன் என்னென்ன விஷயங்கள் நினச்சிட்டு அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போயிட்டுருக்கு பட் அந்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ நிலைக்குமா கண்டிப்பாக கிடையாது இல்லை ஸோ திரும்ப இன்னொரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க போகுது ஸோ டிராகன் கேட்டால் வரம் கேட்டால் பார்த்தீங்கன்னா ப்ளாக் ஸ்டார் டிராகன் பார்த்து எல்லாம் ஸ்டோனமாக இருந்தது ஸ்டோனாக இருக்கும்ட்டு பட் அப்படி இந்த இடத்துல காட்ட கிடையாது ஸ்டோனமான ட்ராகன் பால்ஸ் எல்லாம் திரும்ப பழை மாதிரி மாறிட்டுருக்கீங்க ஸோ திரும்ப பிளாக் டிராகன் பாலாக பார்த்தீங்கன்னா திரும்ப உருவெடுக்குது ஸோ அந்த வர பார்த்து செயல்படலை ஸோ விருப்பங்களை வழங்கக்கூடிய அந்த டிராகன் பால் பார்த்தீங்கன்னா திரும்ப பயங்கரமான ஒரு விலையோட பார்த்தீங்கன்னா திரும்ப பழைய மாறிக்கி பார்த்தீங்கன்னா ஸோ மாற ஆரம்பிக்குது நம்ம ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா அதை உணர ஆரம்பிக்கிறாரு ஸோ அதை தொடர்ந்து ஒரு லெவன் மந்த்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா சின்னதாக இந்த பிரபஞ்சத்தில் வேற ஒரு பிளான்ட்டை பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க அந்த பிளான்ட்டில் ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ஸோ கை கட்டி ஸோ அந்த ஸ்கவுட்டர் ரெடியாகிட்டு கேட்குறாங்க ஆக்சுவலாக அவங்க யார்ட்டு நல்லாவே தெரியும் ஸோ அதை தொடர்ந்து அங்கே பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அங்கே சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஸ்கவுட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஃப்ரீஸாக கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா அதை விட பல மடங்கு ஒரு பவர்ஃபுல்லான ஸ்கவுட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இதை மாற்றிட்டுருக்காரு ஸோ இதை பயன்படுத்தி அவங்க வரக்கூடிய அந்த பாலிசி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தாலுமே இதுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாத மாதிரியுமே ஸோ எல்லா பௌஸையும் பார்த்திங்கன்னா கால்குலேட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஸ்கவுட்டராக பார்த்தீங்கன்னா இதை ரெடி பண்ணிட்டு இருக்காரு ஸோ அண்ட் அதுவும் போக பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பார்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அதையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரெடி பண்ணுறாரு ஆல்ரெடி டேமேஜ் ஆகி கிடக்குது ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு அண்டு நம்ம அந்த சயின்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட சொல்கிறாரு ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியாகணும் இதை நீங்கள் வார்னிங்காக எடுத்துக்கணும் ஆக்சுவலாக இது வந்து ஹைப்பர் ஸ்லிப் சிஸ்டம் உங்களுடைய பவர் என்கிட்ட எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ நீங்கள் ஏ கிளாஸ் பவர் லெவலில் இருக்கீங்க அதனால் இந்த ஹைப்பர் ஸ்லிப் பண்ணுறது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பட் உங்களுடைய ஹஸ்பண்டோட அந்த பவர் ரேங்கிங் எஸ் ப்ளஸ் ப்ளஸ் ஐ மீன் வேறு லெவலான ஒரு பவர் லெவல்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாருங்க ஸோ அந்த பவர் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்பர் சிலிப்பில் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு சடனாக எந்த ஒரு ரெஸ்ட் இல்லாமல் தன்னுடைய முழு சக்தி பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தக்கூடாது ஸோ மினிமம் ஒன் ஹவர் ஆச்சு அவர் ரெஸ்ட் எடுத்து ஆகணும் ஸோ இந்த ஹைப்பர் சிலிப்லேருந்து எந்திரிச்சதுக்கப்புறம் அப்படி ரெஸ்ட் எடுக்காமல் தன்னுடைய பவரை வெளிப்படுத்த ஆரம்பித்தாருனா கண்டிப்பாக உங்களுடைய ஹஸ்பண்டோட அந்த போர் பார்த்தீங்கன்னா ஸோ அவருடைய சக்தியோட அதிர்ச்சிக்கு எதிர்மறையாக செயல்பட ஆரம்பிச்சுடு ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்ட்டு நம்ம அந்த சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா ஓகே நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னுடைய ஹஸ்பண்ட் எங்கே போனார்னு கேட்கும்போது ஸோ ஒரு வேலை சாப்பிட்றா போயிருப்பாரு அப்படின்ட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க அண்ட் அந்த சயின்ஸ்ட் ஆக்சுவலாக உங்களுடைய ஹஸ்பண்டுக்கு நான் ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா சஜெஸ்ட் பண்ணேன் ஆக்சுவலாக எங்ககிட்ட பவர்ஃபுல்லான பெஸ்ட்டான ஆர்வர்ஸ்லாம் நான் நான் கிரியேட் பண்ணேன் பட் அவர் அதை சூஸ் பண்ண கிடையாது அவர் வேற இதை சூஸ் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு அவரு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க அண்ட் அந்த பார்ட்ஸ் பாத்தீங்கன்னா கிளம்ப ரெடியாது அவங்க பார்த்தீங்கன்னா ஏறி உட்காந்துருக்காங்க அண்ட் அவருடைய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஏறி உட்காந்துருக்காங்க ஜஸ்ட் அந்த ஸ்மைலிங்கான ஃபேஸ் மட்டும் தான் இந்த இடத்துல காட்டுறாங்க அந்த இடத்துல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாழ்ந்துருக்காங்க ஆக்சுவலா நிறைய பேர் நிறைய பாட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கு அதை ஆப்ரேட் பண்றதுக்கு லான்ச் பண்றதுக்கு இன்னொரு ஆக்சுவலா அவர் தான் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு டென் செகண்ட்ஸ்ல இது லான்ச் ஆக போகுதுன்ட்டு அவரு பாத்தீங்கன்னா சொல்லிருக்காரு அந்த ஆபரேட்டர் பாத்தீங்கன்னா சொல்றாரு அது தொடர்ந்து இந்த பக்கம் அந்த ரிவீல் பண்றாங்க அவரு பாத்தீங்கன்னா ஒரு டைலாக் சொல்றாரு நான் உனக்காக வந்துட்டு இருக்க விசிட் அப்படின்ட்டு அவர் ஒரு ஈவ்லான ஸ்மைல பாத்தீங்கன்னா சொல்றாரு தொடர்ந்து அந்த பாட்ஸ் பாத்தீங்கன்னா அப்படியே கிளம்ப ஆரம்பிக்குது ஒரு தேர்ட்டி டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரீச் ஆகுது ஸோ டூ மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா எத்த ரீச் ஆகிடும் ஸோ ஐபர் ஷிப்ல இருந்தவங்கள பாத்தீங்கன்னா அப்படியே எழுந்திரிச்சிடுறாங்க சோ விண் இருந்து அப்படியே எத்தை பாக்குறாங்க வெல்கம் டு எத்தன் டே சோ எந்த சாப்பிட பாத்தீங்கன்னா அப்படியே முடிக்கிறாங்க அடுத்த சாப்பிடல என்ன நடக்க ஒருத்தன இருந்தால் பார்க்கலாம் சோ அந்த சைன் வெஜிடாவை தேடி வர்றாரு பட் அந்த ட்ராகன் பால் நியூ வெஜ்ஜர் பார்த்த மாதிரி கிடையாதுங்க இது டிஃப்ரெண்ட் ஆனதுதா அது எதுக்காக அப்படின்னு ஒருத்தருந்து பார்க்கலாம் ஆனா இந்த வீடியோ புடிச்சிருக்கா புடிச்சிருக்கேன்